வெல்கம் டு மிரிட்டாக்கிஸ் வாரணம் ஆவிஸ் அமௌண்ட் இது வந்து இரண்டாயிரத்தி இரு இருபதாம் மூன்று ரிலீஸ் ஆனால் மலையாள திரைப்படம் இது வந்து மிகச்சிறந்த திரைப்படம் அதாவது மிடில் ஏஜ் ஏஜில் லவ்வையும் வந்துட்டு நல்லா கனெக்ட் பண்ணி அருமையாக கதை சொல்லியிருப்பாங்க ஒரு சுரேஷ் கோபி வந்துட்டு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபிஸரு அவர் சோபனா வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்சு கிளாஸ் டீச்சர் அவங்க அவங்களுக்கு வந்துட்டு கல்யாணி பிரியதர்சன் அவங்க வந்து மகளாக இருக்காங்க இவர் இவர் சுரேஷ் கபி வந்து கல்யாணம் அவர் அவர் பயங்கர எதுக்கடுத்தாலும் ரொம்ப கோபம் வந்துக்கிட்டே இருக்கான் அவருக்கு துர்கல் துர்க்கர் சல்மான் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவர் அவர் ஒரு பொண்ணை லோக் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு வந்துக்கிட்டு ஃபாரின் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வம் ஆனால் வந்து இவரால் நிறைவேற்ற முடியாத சூழல் அதனால் வந்துட்டு அவர் பிரேக்கப் பண்ணிகிட்டு போயிடுறாரு சர்மன் வந்து தம்பி தம்பியோடையோ வந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்காங்க இவங்களாம் வந்து ஒரே ஃப்ளாட்டில் இருக்காங்க இப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்துக்கிட்டு இந்த கோபி மேலே சுரேஷ் கோபி மேலே வந்துட்டு இந்த சோபனாவுக்கு வந்து ஒரு விருப்பம் உண்டாகும் அவங்களுக்கு அவருக்கு வந்து சோபனா மேலே வந்து விருப்பம் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் வந்துட்டு வெளியே சொல்கிறதுக்கு சங்கடம் ஏன்னால் வந்து வயசுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது ஆரம்பத்தில் வந்து பொண்ணு கூட வந்து அந்த கல்யாண பிரியத்தை அம்மாவுடைய லவை பார்த்து வந்து கோவப்படுவா பட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மாவுடைய இன்னர் ஃபீலிங்ஸ்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த காதலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாள் இல்லை முக்கியமான ஒரு சீனியர் வந்து அதாவது சுரேஷ் கபியை பற்றி சிவப்புடன் வந்துட்டு சொல்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஒரு நல்ல ஒரு பொயிட்டிக்கான ஒரு சீன் அது சீன் அது அதேமாதிரி துர்கசெல்முக்கும் கல்யாணி கல்யாணி பிரிதர்சனுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குது அதாவது சோபுடைய பொண்ணுக்கு அவளுக்கு என்னென்னா தானே ஒரு ஃபைனல் செலக்ட் பண்ணி தனக்கு ஏற்ற மாதிரி மேவுலேருந்து இருக்கிற மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு குறிக்கோளோடு இருக்காள் இப்படி வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வச்சுட்டு அருமையும் டைரக்டர் வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பார் அவங்களுக்கு அதே மாதிரி துணை கதாபாத்திரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு வர துணை கதை கதாபாத்திரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை எந்த இது கதைக்கு மேலே இன்னொரு விஷயம்னா சொன்னேன் பொதுவாக வந்துட்டு கணவன் அது மனைவி மறைஞ்ச பிறகு கணவன் வந்து கல்யாணம் பண்ணால் இந்த சமூகம் வந்து அப்படியே ஏற்றுக்கிறோம் உங்களுக்கு ஆனால் வந்துட்டு இதே வந்துட்டு கணவன் வந்துட்டு இறந்துட்டா அதுவும் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் எதாச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ஒரு கணவனை ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதோ ரொம்ப ஒரு பிரச்சனை வந்து இருக்குது உங்களுக்கு அதை வந்து பெருசாக யாரும் வந்து ஏற்றுக்கிறாங்க என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது அந்த இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே வந்து அந்த பொண்ணு வந்து எல்லா செக்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வளர்க்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு இந்த இது வந்து இதெல்லாம் அவங்க மாதிரி ஆட்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு லெசன் தான் சொல்லணும் உங்களுக்கு அவங்கள தன்னுடைய க பிள்ளைகளை வந்து எல்லா அவங்களோட லட்சியத்திலையும் நிறைவேற்றிட்டு அவங்களுக்கும் ஒரு பிடித்தமான விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த இப்போ பிள்ளைகளே வந்து சேர்த்து வைக்கிற அந்த விஷயம்லாம் வந்துட்டு நல்லா அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க இதேமாரி கேரளாவிலே கூட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு உண்மையான ரியல் கேரக்டர்ஸ்லாம் இருந்து அந்த ரெண்டு பேர் அந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் அந்த பையனுடைய பிள்ளைகளும் இப்போ பையனு வந்து ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற ட்ரை பண்ணுற மாதிரிலாம் ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு அது அந்த பேஸு கூட பண்ணி கூட அந்த பணம் பண்ணியிருக்கலாம் ஓகே எப்படின்னு சார் மறக்காமல் பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது யூடியூப்பில் வந்து ஹிந்தி டப்பிங்கில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்